உங்களுடைய கோயிலுக்கோ உங்கள் குலதெய்வ கோயிலுக்கோ தனியாக எடுத்து வச்சு பாருங்க. ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நிகழும். பணம் அப்போ தான் தங்கும். இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, நிம்மதியை கொடுக்கக்கூடிய பணம். அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சம்ராட் மகேஷியர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பண ஈர்ப்பு. இந்த பணம் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த பணத்தினுடைய ரகசியங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பணம் வந்ததுக்கப்புறம் எது குட் மணி, எது பேட் மணி, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு மணியில் குட் ஃப்ரீக்குவென்சி பேட் ஃப்ரீக்குவென்சி இருக்காங்க. ஆமாம், இருக்குது. மகாலட்சுமிக்கு காசுனால் பூஜை பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, ஏன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு பணம் வந்தது. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை அவருக்கு. உதாரணத்துக்கு வீட்டில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது, அந்த பணம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அந்த பணத்தை கரெக்டாக வந்த உடனே செலவாயிடுது, அந்த பணம் கையில் நிற்கிறது கிடையாது. சரி, இப்போ இந்த பணத்துக்கு மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேரருடைய அனுகிரகம் இருக்கான்னா இருக்குது. ஆனால் அது தங்குறதுக்குண்டான குட் வைப்ஸ் கிடையாது. அப்போது ஒரு பணம் வந்ததுக்கப்புறமும் சில பேருக்கு நிம்மதி இருக்காது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், காசு வந்ததுக்கப்புறம் கூட சிரிக்க மாட்டாங்க சில பேர், மூஞ்சி அப்படியே ரொம்ப இதாக இருப்பாங்க. பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்கள, இதெல்லாம் எதுக்கு யோசிச்சு பாருங்கள். நிம்மதிக்காக பண்ணுறீங்க. இந்த நிம்மதியை கொடுக்கக்கூடிய பணம், இப்போ நான் சொன்னேன்ல, அவருக்கு வந்த உடனே செலவாயிடும், வந்த அடுத்த நிமிஷமே செலவாயிடும். இன்னொருத்தர் இருக்கார், அவர் சட்டலாக பணம் சம்பாதிப்பார், ரொம்ப திருப்தியாக இருப்பார், ரொம்ப நிம்மதியாக இருப்பார், ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். சம்பாதிச்சதுக்கப்புறமும் எந்த கவலையும் அவர் படுறதில்லை. அவர் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பணத்தை நல்ல ஒரு ஆனந்தமாக பண்ணுறவங்க இருப்பாங்க. சேரிட்டிக்கு நிறையா கொடுப்பாரு, கோயிலுக்கு நிறையா கொடுப்பாரு. அப்போ அந்த பணத்தில் குட் ஃப்ரீக்குவென்சி பேட் ஃப்ரீக்குவென்சி, இந்த ரெண்டு ஃப்ரீக்குவென்சி இருக்குது. சரி, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிளான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இதை தவிர இன்னும் இதில் நிறையா சப்ஜெக்ட் வந்து இருக்கு. சிம்பிளான பரிகாரம் என்னென்னா, எப்பவுமே நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் காசை எடுத்து சாமிகிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் உங்களுடைய கேஷ் பாக்ஸ்லேயோ உங்களுடைய லாக்கர்லேயோ வைக்கணும். பணம் அப்போ தான் தங்கும், பணம் அப்போ தான் லக்ஷ்மி கடாட்சம் கொண்டு வரும், பணம் அப்போ தான் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ இதை நீங்கள் இன்னிலேருந்து கடைபிடிச்சு பாருங்கள், ஒரு பெரிய முன்னேற்றம் வரும். அதே மாதிரி சம்பாதித்த காசுலேருந்து உங்களுடைய கோயிலுக்கோ உங்கள் குலதெய்வ கோயிலுக்கோ தனியாக எடுத்து வச்சு பாருங்கள், ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நிகழும். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். இதை தவிர இன்னும் நிறைய இருக்குது. இந்த பணம் குட் ஃப்ரீக்குவென்சி பேட் ஃப்ரீக்குவென்சிலேயே நிறையா சூக்ஷமங்கள் இருக்குது. அதை இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.